ஸோ வெல்கம் பேக் டு த வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பொய்க்கால் குதிரை ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேர் என்ன, சந்தோஷ் பி ஜெயக்குமார், அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவர் வந்து என்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், அவர் வந்து இருட்டல் முரட்டு குத்து, இரண்டாம் குத்து, அப்புறம் ஹரஹர மாதேவிக்கு, இந்த மூணு படம் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து எனக்கு இருட்டல் முரட்டு குத்து ரொம்ப பிடிக்கும். சீரியஸ் ஃப்ராங்காக சொல்கிறேன், இருட்டல் முரட்டு குத்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஹரஹர மாதேவிக்கு லைட்டாக மொக்க, இரண்டாம் குத்துலாம் ஐயோ அது கொடுமை, சரியா? அது வந்து ஓகே கொடுமை, ஓப்பனாக சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் அவர் வந்து பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். ஓகே, அடல் ஜானர் விட்டு வெளியே வந்துட்டார். மேபி இரண்டாம் குத்து அடித்த குத்துன குத்தில் அவர் வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது புதுசாக நல்லதா, லைக் வந்து ஐ மீன் அடல் ஜானரை வந்து நான் தப்பு சொல்லுங்க, நான் அது சொல்ல, பட் இரண்டாம் குத்து வந்து அவர் எடுத்த விதம் வந்து அது வந்து சரியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில். பட் அதே நேரத்தில் இருட்டல் மொட்டை குத்து எனக்கு வந்து அது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் அடல்ட் ஃபிலிம்ஸ் தான் சொல்லுவேன், அடல்ட் காமெடி ஃபிலிம்ஸ். ரொம்ப நல்ல ஒரு படம் அது, லைக் அந்த காமெடி அழகாக அவகட்டாக இருக்கும். கௌதம் கார்த்திக் சாராவோட காம்போ வேறு லெவலில் இருக்கும், மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அவர் வந்து அடல் ஜானரை விட்டுட்டு வேறு ஜானரில் படம் பண்ணுறாரு, அதுவும் பிரபுதேவா கூட பண்ணுறாரு அப்படின்றப்ப கண்டிப்பாக, அதுவும் பிரபுதேவா சாருக்கு வந்து ஒரு கால் ஐ மீன் அந்த ரோபோட்டிக் காலாக அந்தமாதிரி ஒரு அந்தமாதிரி ஃபர்ஸ்ட் தான் விட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இவர் இந்த மாதிரி படம் பண்ணுறாரு, ஓகே ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தெரிலையே, வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இது ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்த்தோன்னு 3, 2, 1 கோ. ஐ 3, 2, 1 கோ. என்னது இது, யூடியூபு மக்கர் பண்ணுது. ஓகே 3, 2, 1 கோ. அதெல்லாம் கண்டுக்காது, இந்த பக்கம் வந்து நில்லு. ஏமா கண்டுக்கூடாது, ஒண்ணுதான் பேட் டச்னு சொல்றாங்கல்ல, ஏண்டா தொட்ட பொறுக்கி நாயனை இவனை கேட்கறத விட்டுட்டு ஒன்னு அமைதியா இருக்க சொல்றீங்க? ஏ இல்ல, ஓகே நைஸ், ஊட்டையே ஸ்விம்மிங் பூலா மாத்துவியா நீ? அப்பா பொண்ணு, ஓகே ஃபர்ஸ்ட் லுக்லேயே பொண்ணை தூக்கிட்டு தான் நிற்பாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், தெரியல. ஞாபகம் அப்பா ஒரு காலோட நல்லா தானே இருக்க, உனக்கு ஸ்கூல் தாமா முக்கியம், உங்களுக்கு கால் தான் முக்கியம். அப்பா முடி பண்ணியாச்சு, உனக்கு ஸ்கூல் தான் முக்கியம், புரிஞ்சுதா? அப்படிங்களே போய் படிச்சுக்கோங்க. மகிழ், என் பொண்ணு எங்க இருந்தா காணும், ஆல்ரெடி அடி வாங்கி தான் வந்திருக்காரு. என் பொண்ணு யமன் கூட போராடிக்கிட்டு இருக்கா, அவளை காப்பாத்த யவன் கூடயும் போராடுவேன். இவ ருத்ராவோட ஒரே பொண்ணு, இவனை கடத்தினா உன் பொண்ணை காப்பாத்தலாம். இப்போ உயிரை காப்பாத்துறது என் பொண்ணு. என்னோட இன்னொரு காலையும் உடைச்சுக்கோ, இந்த காலம் மட்டும் வரலட்சுமி தான் வில்லனா? ஓகே இல்லை, லைக் வந்து இது ஒரு யூஸ்வல் அப்பா பொண்ணு ஸ்டோரிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து என் ட்ரெய்லர்லேயே லைட்டாக ஒரு இன்டென்சிட்டி பாஸ் ஆகுது, லைக் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படமாக தான் இருக்க போகுதுன்னு தோணுது. பட் அது வந்து அந்த கேட்டன் மோஸ் சேஸ்க்குள்ளே போகுது, அண்ட் அந்த பொண்ணு தேடி போகிற ஒரு இது அந்த மாதிரி ஒரு கதையாக தான் இருக்குது, அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இன்னொன்று, பயங்கரமாக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு தோண வைக்கிறது பிரபுதேவ சாரோட அந்த இன்டென்ஸான ஐஸு, அவர் எமோஷன் டெலிவர் பண்ணும்போது பயங்கரமாக அடிக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மர், சம பெர்ஃபார்மர், எப்பயுமே வேறு லெவல் பெர்ஃபார்மர் தான் அது. ஸோ இதில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது, இன்னும் ஒரு டாப் ஒரு நாட்ச் மேலே தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த எமோஷனல் எமோஷன் வந்து அவர் கண்ணில் டெலிவர் பண்ணுறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக
டீமான் மியூசிக் அண்ட் டான்ஸ் வேறு இருக்குது, லைக் பாட்டு வேறு இருக்குது. ஸோ அதை எப்படி ஷூட் பண்ணி எப்படி மேக்கிங் எப்படி பண்ணி எப்படி டெலிவர் பண்ணுறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது சிஜி பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன மாதிரி என்ன டெக்னிக்கில் மேக் பண்ணாங்கன்னு தெரில, அவர் கால் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு தெரில என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னால் தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி தான் இருக்குது போதுன்னு சொல்லிட்டு. பட் ஐ ஹவ் அ குட் ஃபீலிங் அப்படி திஸ் மூவி, ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. இல்லைன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்து சந்தோஷ் விஜயகுமார் படம் போட்டப்போ ஏ வந்து தட்டி விட்டார், அது வந்து ஒரு சும்மா ஒரு காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். பட் ரொம்ப ட்ரெய்லர் பிடிச்ச விஷயம் வந்து ட்ரெய்லர் வந்து என்ன கொடுக்கணுமோ ஆடியன்ஸுக்கு, அது வந்து இப்போ அந்த டைரக்டர் படம் அப்படின்றதுனால சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு வேறு படமாக இருக்கும், அதுவும் என் படமாக தான் இருக்கும். பட் என்னால் இந்த படமும் இந்த மாதிரி படமும் எடுக்க முடியும் அப்படின்னு காமிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். அண்ட் பிரபுதேவாசருக்காகவே நான் அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன், ஏன்னா அவர் கண்ணில் கடத்துகிற அந்த எமோஷன் வந்து பயங்கரமாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒன்று அவரோட அந்த அவரோட கேரக்டரைசேஷன் அது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி, பட் பொண்ணு காண போனது எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அண்ட் வரலட்சுமி வில்லனா தெரில கடைசியாக எப்படி தான் காமிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு சரியாக தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த படம் எப்படி இருக்கு போகணுன்னு சொல்லிட்டு. டி.இம்மன் மியூசிக் நல்லாயிருக்கு, பிஜேஎம் ஓகே நல்லா தான் இருக்குது. அண்ட் பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன், இன்றைக்கி ஒரு போஸ்டர் பார்த்தோமே ஞாபகம், இப்போ அந்த லைட்டாக அந்த வீடியோ பார்த்தோம்னா ஞாபகம் வருது, போஸ்டர் பார்த்தோம் போல் ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக அதை ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா அவர் அதுவும் எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, லைக் ரொம்ப ஆவலாக இருக்குது எப்படி ஷூட் பண்ணாங்க அப்படின்னு தெரியும் எனக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. லைக் படம் வந்து வரும்போது அது நல்லாயிருக்கோ நல்லாலையோ அது வேறு விஷயங்க, பட் ஒத்த கால் படம் ஃபுல்லாக அவர் ஒத்த காலில் தான் இருக்கார். ஸோ அதை வந்து எப்படி ஷூட் பண்ணாங்க, மேமா இது சிஜி யூஸ் பண்ணி பண்ணாங்களா இல்லை ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு பர்சனலாக தெரியணும், அது ரொம்ப ஆவலாக இருக்குது. அண்ட் ரிலீஸ் டேட் சொன்னாங்களா பார்த்துருவோம். ஓகே ரிலீஸ் டேட் ஓ 5th August, ஓகே 5th August ரிலீஸ் ஆகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எத்தனை நாள், இன்னும் 10 நாள் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 10 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகிரும், வெயிட் பண்ணி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பொய்க்கால் குதிரை வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு சந்தோஷ் விஜயகுமார் படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கேஸ் இன்னும் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நன்றி.